பதியின் சித்தம் அனுபூதி சமாஜத்திலிருந்து நாமளும் தினசரி தினசரி பதிவு போட்டுட்ருக்கோம். இப்போ கடைசி ஒரு 4 பதிவாக பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தோம். அனுபூதி சமாஜத்திலிருந்து பிரதமர் ஞானமுள்ளவரா, பிரதமர் அறிவின் தெளிவானவரா, இப்படி பல கேள்விகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஊர்ஜிதப்படுத்த முடியுமா, இப்படி நம்ம வந்து அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டுட்ருக்கோம். தனி மனிதர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கல, அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்காக வந்துட்டு அனுபூதி சமாஜம் கேட்கணும்? அனுபூதி சமாஜம் இது ஒரு ஆன்மீக அமைப்பு. இதற்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆன்மீக அமைப்பு அப்படின்னா அவங்க வந்து பஜனை பண்ணி பக்தி பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு மக்களுக்கு வந்துட்டு ஞான உபதேசங்கள் பண்ணிட்டு தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்துடலாமே, எதனால் வந்துட்டு இவங்க இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு பல பேருக்குள்ளே வந்துட்டு கேள்விகள் எழும்பலாம். அதாவது ஞானம்ங்கிறத அடைஞ்சிட்டா நாட்டை விட்டு காட்டுக்கு போகணுமா? அதாவது அறியாமை இயலாமையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். அறியாமை இயலாமையிலேருந்து வெளியில் வந்து இறையருள் என்ன, இறை அறிவு என்ன அப்படிங்கிறது உணர்ந்ததுக்கப்புறம், அதாவது நமக்குள்ளே வந்துட்டு மூன்று விதமான ஒளி இருக்குது, அதுதான் உடல், உயிர், உச்சின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த உடல் என்கிறது நம்மளுடைய அனுபவம், அனுபவ தெளிவு. இரண்டாவது உயிர், அது அறிவின் தெளிவு. மூன்றாவது அருள், அருள் அதுதான் அருள் ஞானம்னு சொல்கிறது. இப்போது இந்த தெளிவு அடைஞ்சிட்டா எப்படி நம்மளால் வந்துட்டு அமைதியாக நாட்டில் நடக்கக்கூடிய அவ்வளவு அறியாமையும் இயலாமையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? ஏன்னா இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காட்டப்பட்டது, உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டது எல்லாமே இப்படி தான் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இந்த கேள்விகள் வரதான் செய்யும். ஏன்னா ஞானம் பண்ணணும் அப்படின்னாலே நாட்டை விட்டு காட்டுக்கு போயிடணும், குடும்பத்தை விட்டு பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு போயிடணும், இப்படி எல்லாமே தலைகீழ் படமாகவே கொடுத்ததுனால நமக்குள்ளே வந்துட்டு எழற கேள்வி தான் இது. ஞானம் என்பது அறிவின் தெளிவு, அனுபவத்தில் அறிவில் தெளிவடைந்து இறை அறிவு உள்ள ஊற்றெடுக்குது அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் இது வரும். அவங்கவுங்களுடைய கடமை வந்துட்டு வெளியில் வரும். அப்போ அந்த கடமையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மன்னராட்சியில் அப்படி தான், மன்னரை இயக்கிறவர் வந்து ஞானி இருப்பார், மன்னர் ஞானமுள்ள தலைவராக இருப்பார். உலக மக்கள், அந்த நாட்டுக்கு உட்பட்ட மக்கள், ஒவ்வொரு மன்னனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை காக்க மன்னன் இருக்கார், அதுதான் அவங்களுடைய தெய்வம். இதை உணர்ந்து அந்தந்த மக்கள் அவங்களுடைய உலக கடமை, அவங்களுடைய கடமையை செய்வாங்க, கடமையை ஆற்றுவாங்க. இப்படி வாழ்ந்தவங்க தான் நம்ம எல்லாம். அப்போது இன்னைக்கு அனுபூதி சமாஜத்தின் உலக கடமை, உலக மக்கள் அனைவரும் ஞானம் பெற வேண்டும், உலக கடமையை செய்யணும் அப்படின்னா இப்படி ஒரு சிக்கல்களை வைத்து எந்த மக்கள் உலக கடமை செய்ய முடியும்? அப்போ இதில் நம்ம தலையிடலை, அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்து உலக மக்களை ஞானத்தில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இதுதானே வழி. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? அதாவது பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்னு நினச்சா ஆன்மீக அமைப்புன்னு நமக்கு ஒன்று இருக்கே அடையாளம், அது போதாதா? அப்போ எதனால் வந்து இதை செய்யணும்? அனுபூதி சமாஜத்தின் கடமை, மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவருமே ஞானம் அடைய வேணும். அவங்களுடைய அனுபவ ஞானம், அறிவு ஞானம், அருள் ஞானம் வைத்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும், அறிவை வெளிப்படுத்தணும், அவங்களுடைய சுய சித்தாந்தத்தை பாதுகாக்கணும், உலக கடமையை செய்யணும். ஒவ்வொருத்தரும் எந்த பாதுகாப்பு அரண், ஒவ்வொருத்தரும் எதனுடைய பாதுகாப்பு அரண்கிறது எல்லாத்துடைய பாதுகாப்பு அரணும் இங்கே வெளிப்படணும், இதுதான் எங்களுடைய கடமை. அப்போ அதுக்கு குறுக்க அவங்களுக்கு அறியாமை இயலாமையை உண்டு பண்ணுறது எது குறுக்க இருந்தாலும் அது சரி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, அதை செய்தே தீர்வோம். அப்போது அரசாங்கம் இன்னைக்கு விஷயத்துக்கு வர, இப்போது அரசாங்கத்தை எதிர்த்து
நம்ம எதனால் கேள்வி கேட்குறோம், நான் தனி மனிதனை விமர்சிக்கலை. அரசாங்கத்தை கேள்வி கேட்குற எல்லா அதிகாரமும் எல்லா அதிகாரமும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை வச்சு இதெல்லாம் ஊர்ஜிதம் பண்ணுறோம், எதனால் அவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறோம், எதனால் பிரதமர் வந்துட்டு அறிவின் தெளிவில்லாமல் செயல்படுறாரு, எதுக்காக பாமரத்தனமாக செயல்படுறார், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்? ஏன்னா அதுக்கு ஊர்ஜிதம் இருக்கு. ஐந்து விதமான விஷயங்கள் ஊர்ஜிதமாக இருக்கிறது. அரசியல் சாசனத்தில் முதல் ஐந்து பாகம், முதல் பாகம் எல்லை, நமது நாட்டின் எல்லை. இரண்டாவது குடியுரிமை. மூன்றாவது அடிப்படை உரிமை. நான்காவது கொள்கைகள், கொள்கை. ஐந்தாவது இந்திய அரசு, அதுதான் ரூல் பை லா. அப்போது இந்த முதல் பாகம் எல்லை, அதாவது நம்ம நாடு பல சமஸ்தானங்கள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த இந்தியா அப்படின்னு நம்ம வந்து வரையறுத்திருக்கோம். அப்போது நமது நாட்டின் எல்லைகள் என்னங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த நமது நாட்டின் எல்லைகளை சரியாக வந்து பாதுகாத்துருக்கணும். குவாரண்டைன் பண்ணியிருந்தாலே வெளியிலேருந்து வந்துட்டு எந்த விதமான நோய் தொற்று, அதாவது இன்றைக்கி நோய் தொற்று, இந்த எல்லைங்கிறது நம்ம எதுக்காக வரையறுத்தோம் அப்படின்னா, வெளியிலேருந்து எந்த விதமான தீவிரவாதம் கூட நம்ம நாட்டை வந்து அடைந்துடக்கூடாது, நம்மளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லை வகுத்துக்கிட்டோம். இன்றைக்கி அந்த எல்லையை தாண்டி தான் வந்துட்டு நோய் வந்திருக்கு. முதல் பாகம் அந்த எல்லையை பாதுகாக்க நம்ம தவறியிருக்கோம், அரசாங்கம் தவறியிருக்கு. இரண்டாவது குடியுரிமை, அதாவது குடியுரிமைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நோய் தொற்று வந்த மக்கள் இவங்களை இன்றைக்கி வந்து குவாரண்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முடக்கப்பட்ட மக்கள்னு வந்துட்டு எவ்வளோ பேர் வேலை இழந்து தொழிலை இழந்து வீட்டோட வந்து முடக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த மக்களை அரசாங்கம் எப்படி பாதுகாக்குது? அப்போ இதில் வந்துட்டு எப்படி வந்து பாகுபாடு பார்க்க முடியும்? குடியுரிமை என்பது எல்லா மக்களும், நம்ம நாட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் தானே. அப்போ நோய் தொற்று பரவிய மக்கள் மட்டும்தான் முக்கியம், அவங்கள தான் பாதுகாக்கணும் அப்படின்னா, முடக்கப்பட்ட மக்கள் பசியோட பட்டினியோடு இருக்கலாமா? இது இரண்டாவது பாகம். மூன்றாவது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஊரடங்கு உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் யாரும் வெளியில் வராத அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே அரசாங்கம் செய்திருக்கணும். நமது நாட்டில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்களோ அத்தனை மக்களுக்கும் எல்லா தேவைகளையும் கொடுத்துருக்கணும். அவங்க வெளியில் வராத அளவுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்து கொடுத்துருக்கணும். ஏன்னா உத்தரவு போட்டது அரசாங்கம். இதை செய்திருந்தால் மக்கள் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட உரிமைகளை பறிச்சிருக்கோம், அரசாங்கம் பறிச்சிருக்கு. என்றைக்குமே மக்களோட உரிமைகளை பறிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். ஆனால் இன்றைக்கி பறிக்குது அரசாங்கமே, அதாவது வேலியே பயிரை மெஞ்ச மாதிரி இருக்குது. நாலாவது கொள்கைகள். இதுவரை ஆண்டவர்கள், இன்னைக்கு ஆள்பவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தேவையான கொள்கைகளை, அரசுக்கு கொடுக்கப்பட்ட கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ சிரமத்துக்கு ஆளாக இருக்க மாட்டாங்க மக்கள். ஐந்தாவது, அதுதான் ரூல் பை லா, இந்திய அரசு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இங்கே ஆட்சி செய்யணும், அதுதான் ரூல் பை லா சொல்லுது. இப்போ இந்த ஐந்து விதமான விஷயங்களையுமே, ஐந்து விதமான இந்த அரசியல் சாசனத்தில் முதல் ஐந்து பாகத்தையே நம்ம பிரதமர் மதிக்கலை, முறைகேடாக செயல்படுறாரு அப்படின்னா, அப்போ அரசியல் சாசனமே அந்த நிலையில் தானே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நமது பிரதமர் இன்றைக்கி யார் பிரதமராக இருக்காரோ, நான் தனிப்பட்ட நபரை வந்துட்டு விமர்சிக்கல, இன்றைக்கி யார் பிரதமராக இருக்காரோ அவர் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அரசியல் சாசனத்திற்கு எதிராக நான் செயல்பட்டு விட்டேன், மன்னித்து விடவும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் பதவி விலக வேண்டும், அதாவது ராஜினாமா செய்ய வேண்டும். மீண்டும் 2024 வரைக்கும் பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அப்போ அவங்களுடைய கட்சியிலேருந்தே வேறொரு பிரதமரை அவங்க தேர்வு செய்துக்கலாம், அவங்க அரசியல் சாசனம்படி செயல்பட்டே தீர வேண்டும். அரசியல் சாசனம் தவிர
அரசியல் சாசனத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம கேட்போம், விமர்சிப்போம். அப்போது ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது முடிவுக்கு வந்த பிறகு பிரதமர், இன்றைய பிரதமர் பதவி விலகி மீண்டும் அவங்களுடைய கட்சியிலிருந்தே வேறொரு பிரதமர் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு 2024 வரைக்கும் ஆட்சி செய்யணும். இது தவறுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் நாம் முறையான பதிவு வைப்போம், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வெறுமனை வந்து காணொளி மூலமாக வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குற விழிப்புணர்வு மட்டும் இல்லை, இது அரசாங்கம் முறையாக செயல்படணும். ஏன்னா இங்கே மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும், முதல்ல நம்ம இந்திய மக்கள், நம்ம இங்கே தானே வசிக்கிறோம். அப்போ நம்ம இந்திய மக்கள் அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும், அவங்களோட அறிவை, இங்கே ஒவ்வொருத்தருடைய அறிவையும் நம்ம வந்துட்டு பாதுகாத்து வெளிப்படுத்தணும். அதன் மூலமாக நம்ம நாட்டை வல்லரசாக மாற்றணும், அவங்களுடைய உலக கடமையை இங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அப்போ முதல்ல முறை தவறி எதெல்லாம் வந்துட்டு நடக்குதோ அதை சரி செய்தே தீர்வோம். 2024 பிறகு அரசியல் சாசனம் மட்டுமே இந்த நாட்டை ஆள முடியும். பதியன் சித்தம்.